நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் 5 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை விசைப்படகையும் பறிமுதல் செய்து அத்துமீறல். மீனவர்கள் கைது விவகாரம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் கடிதம். மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தல். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போதே ஏராளமான மீனவர்கள் கொல்லப்பட்டனர். தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா குற்றச்சாட்டு. சுருக்குமடி வலையை முற்றிலும் தடை செய்ய வலியுறுத்தி நாகையில் மீனவர்கள் காலவரையறையற்ற வேலை நிறுத்தம். 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 100,000 மீனவர்கள் பங்கேற்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டர். சம்பவ இடத்தில் தெற்கு இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி ஆய்வு. சிசிங் ராஜா போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் தற்காப்பிற்காகவே என்கவுண்டர் நடத்தப்பட்டது. காவல்துறை இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம். புதுச்சேரியில் மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற ரவுடி பட்டறை சுரேஷ் குடும்பத்தோடு கைது. ஆபரேஷன் அகழி தொடர்பான சோதனையில் திருச்சி மாவட்ட போலீசார் நடவடிக்கை. செஸ் ஒலிம்பியாடில் தங்கப்பதக்கம் வென்று இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி சாதனை. பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. செஸ் ஒலிம்பியாடில் மகன் மகள் தங்கம் வென்றது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலியின் தந்தை ரமேஷ் பாபு நிகழ்ச்சி. மது ஒழிப்பு மாநாடு என்பது முதலமைச்சரும் திருமாவளவனும் திட்டமிட்டு செயல்படுத்தும் நாடகம். மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம். பணி நிரந்தரம் கோரி சென்னையில் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரதம். மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாணைகள் செயல்பாட்டிற்கு வரவில்லை என குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே இளைஞர் மர்ம மரணம். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் அருகே குடியிருப்புக்குள் நுழைந்து வளர்ப்பு நாயை வேட்டையாடிய சிறுத்தை. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் உலாவரும் ஒற்றை காட்டு யானை. வாகன ஓட்டிகள் அச்சம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலத்தில் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. முதல் விற்பனையை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாத அவலம். சடலங்களை வாய்க்கால்களின் வழியே எடுத்துச் செல்லும் கிராம மக்கள். திருச்சி விமானத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல். அபுதாபியிலிருந்து திருச்சி வந்த பயணிடம் விசாரணை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, 3வது முறை ஆட்சி பொறுப்பேற்றதும் மும்மடங்கு பொறுப்புடன் செயல்பட்டு வருவதாக பேச்சு.
இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முதலீடுகளை மேலும் அதிகரிக்க திட்டம். பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பின் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை தகவல். இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோர் இணைந்து இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைப்போம். அதிபராக பதவியேற்ற பின் அனுரகுமார திசநாயக்க உரை.